புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பாக பேசிய நீதிபதிகள், 144 தடை பிறப்பித்ததற்கான காரணம் குறித்து தேர்தல் அதிகாரி விளக்கம் தர வேண்டும் என்றும், இல்லையென்றால் நீதிமன்றமே 144 தடையை நீக்கும் என உத்தரவிட்டனர். இந்நிலையில் தற்போது புதுச்சேரி மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியான பூர்வா கார்க் விளக்கம் அளித்துள்ளார். அதில் புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு வாக்குப்பதிவை பாதிக்காது. குடும்பமாகவோ நண்பர்களுடன் சேர்ந்து சென்று வாக்களிக்கவோ தடை இல்லை. சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவதை தடுக்கவே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்துள்ளார்.